இந்த வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 18+ ஆக தான் இருப்பீங்க. ஏன்னா நான் அந்த ஆப்ஷன் கொடுத்து தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால இன்னும் நீங்கள் குழந்தை கிடையாது, க்ரோன் அப் அடல்ட். நீங்கள் ஒரு மேல் ஆர் ஃபீமேல் இன்ஜினியர், டாக்டர், மெக்கானிக், சேல்ஸ்மேன், எந்த ஒரு ப்ரொஃபஷனில் வேணாலும் இருக்கலாம். ஒரு அடல்ட்டாக நமக்குன்னு சில ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு 6 ஸ்கில் பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சீ. இந்த நம்பர் ஒன் ஸ்கில், ரொம்ப முக்கியமான ஸ்கில் என்னன்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப். நம்ம என்ன லெவல் ஆஃப் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்குனாலும் தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா பீப்புள். எல்லாருக்குமே இது நேச்சுரலாக வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இது ஒரு ஸ்கில்னு சொல்கிறேன். எந்த ஒரு ஸ்கில்லுமே நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம்னா அதை கண்டிப்பாக நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். இந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க நமக்கு ஃபேவர் பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேவர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேவர் பண்ணுவாங்க. ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசி அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்கில் ரிலேஷன்ஷிப் ஸ்கில். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு லீடர் ஆனாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணாலோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இல்லை உங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் எப்படி ட்ரீட் பண்ணுன்றது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கப்போ நீங்கள் சொன்னால் மற்றவங்க கேட்கணும், எல்லாரும் அவ்வளோ சிம்பிளாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. ஸோ அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நீங்கள் சொன்னால் அவங்களை கேட்க வைக்கிறதுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் தான். அதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஸ்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அடுத்து, நம்ம யாருக்குமே ஒரு ஆவரேஜான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு விருப்பமே இருக்காது. நம்ம எல்லாருமே ஒரு சக்ஸஸ் பார்க்கணும், பெரிய ஹைட்ஸுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கும். நடக்குதோ நடக்கலையோ அது செகண்டரி, பட் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 40 வருஷத்துக்கும் உங்களுக்கு 20,000 மட்டும்தான் சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட கரியரில் க்ரோ ஆகணும் தான் நினைப்போம். அப்படி க்ரோ ஆகணும்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் என்னென்னா இன்டெலிஜென்ஸ். நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் கூடணும். அது சும்மாலாம் கூடிராது, அதுக்காக நம்ம நாலேஜ் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இவ்வளோ சம்பளம் ரீச் பண்ணிட்டேன், அதனால் புதுசாக நான் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இவ்வளோ லெவல் ஆஃப் சக்ஸஸ் பார்த்துட்டேன், அதனால் நான் புதுசாக லேர்ன் பண்ணவே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளை ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆள் வந்துருவாங்க. ஸோ அதனால் எப்பயுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மேலே போகும். மூணாவது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். நம்ம நினைக்கிறத மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுமே ஒரு ஸ்கில் தான். ஏன்னா நம்ம பேசுகிறத தான் மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மளை. அதனால தான் எல்லா இன்டர்வியூலையும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. யாருமே அவங்க நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோன்றதான் அவங்களுக்கு தோணும். நமக்கு எல்லாமே தெரியுது, ஆனால் நம்மளால் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா அந்த வேலை நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி நமக்கு எதுவுமே தெரியல, ஆனால் நம்மளால் வாயில் நல்லா வட சொல்ல முடிஞ்சுன்னா அந்த வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட இங்கிலீஷ் ரொம்ப போராக இருக்குது, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். This one, டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நாலாவது ரொம்ப முக்கியமான ஸ்கில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன கேட்டால் இதுதான் ரொம்ப பேசிக்கான ஸ்கில், எல்லாருக்குமே ஸ்கூலில் காலேஜ்லேருந்து இதை சொல்லி கொடுத்துருக்கணும், பட் யாருமே சொல்லித்தரல. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். ஆனால் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நல்லா படித்தா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலையிலேருந்து லைஃப் லாங் நமக்கு ஒரு சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த சம்பளத்தை வச்சு நம்ம லைஃப் லீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃப்யூச்சரில் நம்ம பணக்காரனாகிறதையோ இல்லை ஏழையாகிறதையோ டிசைட் பண்ணுறது என்னென்னா வெறும் நமக்கு வர சேலரி மட்டும் கிடையாது, அந்த பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோன்றதை வச்சு தான். பணத்தை பற்றி என்னோடய அம்மா, அப்பா, டீச்சர்ஸ், தெரிஞ்சவங்க இவங்க சொன்னது எல்லாமே போய், இவங்க சொன்னது எல்லாமே வெறும் சேவிங்ஸ் சேவிங்ஸ் சேவிங்ஸ். அது மட்டும் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக பணக்காரன் ஆகவே முடியாது, கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸில் இருந்து சாக வேண்டியது தான். என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நான் லாஸ்ட் 1 இயராக தான் மணி எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஃப்ளோனா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி மணியை நமக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது, இதை பற்றிலாம் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ மணியை பற்றி, ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரிச் டேட்னு ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கும், அது படிக்கலாம். அப்படி இல்லாட்டி மணி பேச்சுன்னு ஒரு தமிழில் யூடியூப் சேனலில் அவர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னென்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். எஸ், ஃபிட்னஸும் ஒரு ஸ்கில் தான். ஃபிட்டாக இருக்கிறதுனால எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். இல்லை பேச்சுலராக இருந்தோம்னா ஒரு ஆப்போசிட் ஜென்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்கன்னா உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபிட்னஸ் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நிறைய பேர் ஃபிட்டாக இருக்கிறதுனா என்ன நினைப்பாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பார்க்க எப்படி இருக்கோம், நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்கோன்றது செகண்டரி, பட் நம்ம எவ்வளோ ஃபிட்டாக ஃபீல் பண்ணுறோன்றதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்மளால் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுதா, ஆக்டிவாக இருக்க முடியான்றதான் ரொம்ப ப்ரைமரியான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் ஜிம் போயிட்டு 100 கிலோ தூக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம பாடி பில்டர் ஆகணுன்றது நம்மளோட மோட்டோ கிடையாது. நமக்கு தேவையானது எல்லாமே ஆக்டிவாக ஃபீல் ஆகணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். லாஸ்ட் ஸ்கில் என்னென்னா ஸ்டைல்,
ஃபேஷன். நான் ஸ்டைல் ஃபேஷன் என்ன மீன் பண்ணுறேன்னா, கழுத்து ஃபுல்லாக செயின், கையிலலாம் பேண்டு, கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பைக் வச்சுட்டு இருக்கிறது பேர் ஸ்டைல் ஃபேஷன். நான் மீன் பண்ணலை நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான ஹேர் ஸ்டைலில் நல்லா நடந்துக்கிட்டாலே போதும், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான ஃபிட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணணும், நம்ம ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுமோ அதை ஃபைன் பண்ணி நம்ம அதை செட் பண்ணி வச்சுக்கணும். என்ன கலரில் ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியணும், நம்மளோட ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கணும், ஒரு ப்ராப்பரான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியலாம், பட் சோகம் என்னன்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ராகுல் எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ஆனால் என் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க அப்படின்னு. ஐம் லைக், வாட் யூ எக்ஸ்பெக்ட் தென்? நீங்கள் பெட்டராக ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது, உங்களோட லுக்ஸில் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு அழகான பொண்ணு வேணும்னா எப்படியா என்ன? பட் டோன்ட் வரி, அதுக்கு தான் நான் இருக்கேன், இந்த சேனல் இருக்குது, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். I'll make sure that you feel good and you look good. Thank you so much for watching. See another video. Do watch it, love. Peace.